வெல்கம் டு கிளஞ்சப்பா ஏஎஸ் அகாடமி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏப்ரல் 12ஆம் தேதி உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க, அதெல்லாமே ஃப்ரீ தான். அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்புடைய லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை லிங்க் கிளிக் பண்ணி ஓப்பன் ஆகலை அப்படின்னா இந்த நேம் டெலிகிராமில் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீடியோடைய கமெண்ட்ஸில் இந்த வீடியோலேருந்து 5 questions கேட்டிருக்கோம், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு படித்தது ஈஸியாகவே ஞாபகத்தில் இருக்கும். அதனால் வீடியோ நல்லா கவனிங்க, கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால் கொஞ்சம் சவுண்டாக தான் இருக்கும். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, மாநில எரிசக்தி மற்றும் பருவநிலை குறியீட்டில் முதலிடம் பெற்ற மாநிலம் எது? இதுக்கான ஆன்சர் குஜராத். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது என்ன அப்படின்னா, எந்த மாநிலம் வந்து ஒழுங்காக எரிசக்தியை பாதுகாக்கிறாங்க, அப்புறம் எந்த மாநிலத்தில் எல்லாமே ஒழுங்காக பருவநிலை மாறுபடாமல் ஒழுங்காகவே அதை பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விருது கொடுக்குறாங்க. இதில் முதலிடம் பெற்ற மாநிலம் எது அப்படின்னா குஜராத் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதை யார் வெளியிட்டாங்க அப்படின்னா நிதி ஆயோக், நிதி ஆயோக் ஒன்று வெளியிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் குஜராத் வந்து முதலிடம் பிடிச்சிட்டாங்க, இரண்டாவது இடத்துல கேரளா இருக்கிறாங்க, மூன்றாவது இடத்துல பஞ்சாப் இருக்கிறாங்க, நம்ம தமிழ்நாடு 9வது இடத்துல இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் சிறிய மாநிலங்கள் பட்டியல் பார்த்தீங்க அப்படின்னா கோவா முதலிடத்தில் இருக்காங்க, யூனியன் பிரதேசம் பட்டியலில் சண்டிகர் வந்து முதலிடத்தில் இருக்காங்க. ஓகே, அடுத்தது இவங்க ஒரு 6 காரணிகளை வச்சு தான் முடிவு பண்ணுறாங்க எந்த மாதிரி இந்த அவார்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது. அந்த 6 காரணிகள் பாருங்கள். 1, எரிசக்தி செயல்திறன், இதில் தமிழ்நாடு 1st இடத்துல இருக்காங்க. அப்புறம் எரிசக்தி குறைந்த செலவில் நம்பகத்தன்மையோடு கிடைப்பது, இதில் தமிழ்நாடு 12வது இடத்துல இருக்காங்க. அப்புறம் தூய்மையான எரிசக்தியாக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள், இதில் தமிழ்நாடு 6வது இடத்துல இருக்கிறோம். அப்புறம் சுற்றுச்சூழல் நீடித்து இருத்தல், இந்த பிரிவில் தமிழ்நாடு 7வது இடத்துல இருக்கிறோம். அப்புறம் புதிய முயற்சிகள், இந்த இடத்துல தமிழ்நாடு 15வது இடத்துல இருக்கிறோம். அப்புறம் மாநிலத்தின் டிஸ்காம் செயல்பாடு, டிஸ்காம் அப்படின்னா மாநிலத்தின் கடன் இழப்பு கட்டணம், இது அடிப்படையாக டிஸ்காம் வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க, இதில் தமிழ்நாடு 14வது இடத்துல இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதில் எதுவுமே முக்கியம் கிடையாது, ஒன்றே ஒன்று தான் முக்கியம். என்ன அப்படின்னா எரிசக்தி செயல்திறனில் தமிழ்நாடு 8வது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது தான். தமிழ்நாடு நம்ம வந்து 1st இடத்துல இருக்கிறோம். ஓகேவா, இது இந்த 6 காரணிகளை வச்சு தான் அவங்க ஓவராலாக கேல்குலேட் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது பாகிஸ்தானின் 23வது பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஷெஃபாஸ் ஷெரீஃப். ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் ஷெஃபாஸ் ஷெரீஃப், இவர் தான் இப்போ பாகிஸ்தானுடைய பிரதமர், இவர் தான் பாகிஸ்தானுடைய 23வது பிரதமர். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இவர் எந்த கட்சியை சார்ந்தவர்னா பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்தவர். இவர் எப்படி தேர்வு பண்ணாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தில் வாக்கெடுத்து தேர்வு பண்ணாங்க. ஓகேவா, மொத்தமே பாகிஸ்தானில் இருக்கிற நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர்கள் 342 பேர், இதில் 172 பேர் வாக்களிச்சிட்டாங்க அப்படின்னா அவர் வெற்றி பெற்றுவார். இவருக்கு 174 பேர் வாக்களிச்சிருக்காங்க. ஓகேவா, இப்போது இவர் பஞ்சாப் மாகாணத்துடைய முதல்வராக 3 முறை இருந்திருக்கார். ஓகேவா, இப்போ என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் மட்டும் கிடையாது, பஞ்சாப்ங்கிற மாகாணம் பாகிஸ்தானில் கூட இருக்குது, அதில் இவர் 3 முறை வந்து முதல்வராக இருந்திருக்கார். ஓகே, அப்புறம் ரீசன்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட முதல் பிரதமர் யார்? இதுக்கான ஆன்சர் இம்ரான்கான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நம்ம இதே மாதிரி டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம், PDF எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைப்பா ஐஎஸ் அகாடமியில் UPSC எக்ஸாம் மட்டுமே பாஸ் பண்ணுவாங்க இவங்க. Group 1 எக்ஸாமுடைய டாப்பர்ஸ் இவங்க, Group 2 எக்ஸாமுடைய டாப்பர்ஸ் இவங்க, SI எக்ஸாம் 2018 மட்டுமே பாஸ் பண்ணுவாங்க இவங்க, 2020 SI எக்ஸாம் பாஸ் பண்ணுங்க இவங்க. ஃப்ரெண்ட்ஸ், சென்னை கோச்சிங் சென்டரும் நம்ம குழந்தைப்பா ஐஎஸ் அகாடமியும் சேர்ந்து TNPSC Group 4 போலீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான கிளாஸஸ் நடத்துகிறோம். இதுக்கான இலவச அறிமுக வகுப்புகள் வர 14ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரை நடக்குது. நீங்கள் இந்த அட்ரஸுக்கு வரலாம் கலந்துக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக கலந்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இங்கே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் நண்பர்களையும் அழைச்சிட்டு வாங்க. நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸ் சென்னை அண்ணா நகரில் இருக்குது, அதர் பிரான்ச்சஸ் அரியலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி இங்கே எல்லாமே இருக்குது. எங்கே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ நீங்கள் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட் 2000க்கும் மேற்பட்ட வெற்றி அதிகாரிகளை உருவாக்கியிருக்கோம், நீங்களுமே ஜாயின் பண்ணி ஒரு வெற்றி அதிகாரியாக மாறலாம். ஓகே, அப்புறம் தற்போது எந்த மாவட்டத்தில் போக்குவரத்து கால் சென்டர்கள் திறக்கப்பட்டுள்ளது? இதுக்கான ஆன்சர்
சென்னை. ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். என்ன அப்படின்னா, முதல்ல கேமரா மூலமாக, டிராஃபிக் கேமரா மூலமாக யாராவது ஸ்பீடாகவே போயிட்டாங்க, இல்லைனா டிராஃபிக் ரூல்ஸை மீறி போயிட்டாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த கேமரா மூலமாக இவங்களுடைய வாகனத்துடைய நம்பர் பிளேட் எல்லாத்தையும் படம் பிடிச்சி அவங்களுக்கு அதுக்கான ஃபைன் வந்து ஃபோனில் மெசேஜாக போயிடும். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு விஷயம். அந்த ஃபைனை அவங்க கிட்டலை அப்படின்னா, ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி போக்குவரத்து கால் சென்டரில் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளோ ஃபைன் இருக்குது, நீங்கள் வந்து கெட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கெட்டுவாங்க. ஓகேவா? அதுக்கு தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அவங்க அதுலேயும் கெட்டலை அப்படின்னு வச்சுப்போமே, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் ஆஃபீஸஸ்லாம் போய் அமைதியாக சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபைன் இருக்குது, நீங்கள் இன்னும் கெட்டலை அப்படின்னு அமைதியாக தான் சொல்லுவாங்க. மூன்றாவது ஒன்று, அப்படியுமே அவங்க கெட்டலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாலாவது முறையாக அவங்க மேலே வழக்கு தொடர்ந்து கோர்ட்டில் வந்து அவங்கள ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி இதில் நம்ம ரெண்டாவது ஸ்டெப்பில் பார்த்தோம்ல, ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னு, அதுக்கு தான் இதை சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமே 10 கால் சென்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அபராதம் செலுத்துவதை நினைவுபடுத்துறது தான். ஓகேவா? இதில் சென்னையுடைய காவல்துறை ஆணையர் யார் அப்படின்னா, சங்கர் ஜீவால். ஓகே, அடுத்தது தமிழக மாநில காட்டுயிர் வாரியத்தின் தலைவர் யார்? இதுக்கான ஆன்சர் முதல்வர். அவன் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய முதல்வர் இப்போ வந்து மாநில காட்டுயிர் வாரியம் அப்படிங்கிற ஒரு வாரியத்தை உருவாக்கியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, நம்ம மாநிலத்தில் இருக்கிற காட்டு விலங்குகள்லாம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி பட்ட விஷயங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இதில் 28 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இந்த உறுப்பினர்களுடைய பதவிகாலம் 2 ஆண்டுகள். இதோடைய தலைவராக நம்மளுடைய முதல்வர் இருப்பார். இதோடைய துணைத் தலைவர் யார் அப்படின்னா, ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர். அவர் நம்ம தமிழக வனத்துறை அமைச்சர். ஓகே, அடுத்தது தீயணைப்பு வீரர்களின் வீரவணக்க நினைவு சின்னம் எங்கு திறக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் சென்னை. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சென்னையில் தீயணைப்பு வீரர்களுடைய வீரவணக்க நினைவு சின்னத்தை தொடர்ந்து வச்சுருக்காங்க. சில தீயணைப்பு வீரர்கள் வந்து தீயணைச்சிட்டு இருக்கும்போது இறந்துருவாங்கல்ல, அதனால் அவங்களுக்கான நினைவு சின்னத்துக்கு வந்து சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, திறந்து வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் எழும்பூரில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் 1967 தீயணைப்பு இந்த துறை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் 33 தீயணைப்பு வீரர்கள் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. இதில் நம்ம ஏப்ரல் 14 தேசிய தீயணைப்பு சேவை தினமாக கொண்டாடுறோம். ஓகே, அடுத்தது தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதுக்கான ஆன்சர் எஸ் சௌமியா. அவன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படின்னா, இப்போ இதை பற்றி பார்க்கலாம். இங்கிலீஷில் இங்கே இருக்குது, தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது. இது உருவாக்கப்பட்ட ஆண்டு 2013. எங்கே இருக்குது அப்படின்னா, இது சென்னையில் அடையாறில் இருக்குது. ஓகே, அப்புறம் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் யார்? இதுக்கான ஆன்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அவன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவர் ரொம்ப முக்கியமான சில அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காரு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, வர்ற 4 வருஷத்தில், அதாவது இந்த கல்வியாண்டுலேருந்து ஆரம்பித்து வர்ற 4 வருஷத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் தொடக்க பள்ளியிலையுமே ஸ்மார்ட் கிளாஸ் வந்து ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதில் இதோடைய ஃபஸ்ட்டு பார்ட்டாக இந்த வருஷம் மட்டுமே 7500 ஸ்மார்ட் கிளாஸஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, 6029 அரசு பள்ளிகளில் ஆங்கில மொழி ஆய்வகங்கள் செட் பண்ண போகிறாங்க. அதாவது நிறைய அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஆங்கிலம் பேசுகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறனால இவங்க ஆய்வகங்கள் மாதிரி அமைச்சு அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பண்ண போகிறாங்க. அப்புறம் சென்னையில் உலகத்தரத்திலான பள்ளி, அதோடைய பேர் செம்மை பள்ளி, செம்மை பள்ளி வந்து சென்னையில் உருவாக்க போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன அப்படின்னா, இப்போ பொதுவாக பள்ளியில் வந்து படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இவங்க படிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது கூடவே மற்ற கலை சம்மந்தமான விஷயத்துக்கும் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்புறம் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு அவர்கள் இருப்பிடத்திலேயே கல்வி. ஓகேவா? அப்புறம் நூலக சேவை இல்லாத பகுதிகளில் நூலக நண்பர்கள் திட்டம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நூலக நண்பர்கள் திட்டம் அப்படிங்கிறது தன்னார்வலர்கள், அதாவது யாராவது தானாகவே உதவி பண்ணுறேன் அப்படின்னு முன்னு வருவாங்கல்ல, அவங்கள வச்சு யாருக்காவது நூல் படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஓகேவா? நூல் வாங்கி கொடுக்குறது இல்லைனா எடுத்து கொடுக்குறது, இந்த மாதிரி உதவிகள்லாம் பண்ணுவாங்க. அடுத்தது மெய்நிகர் தொழில்நுட்ப நூலகம், இது 76 வந்து நம்ம தமிழ்நாட்டில் பண்ண போகிறாங்க. மெய்நிகர் தொழில்நுட்ப நூலகம் அப்படின்னா என்னென்னா, அங்கே புக்ஸ் எல்லாமே இருக்காது, கம்ப்யூட்டர் மட்டும்தான் இருக்கும், அந்த கம்ப்யூட்டர்லேயே நம்ம வந்து படிச்சுக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் 352 நூலகங்களில் இலவச ஒய்ஃபை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க.
அப்புறம் 15 வயதிற்கு மேற்பட்ட எழுத படிக்காத தெரியாத நபர்களுக்கு அடிப்படை எழுத்தறிவு கல்வி கொடுக்க போகிறாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்த நம்பர்லாம் முக்கியம் கிடையாது. 352 நூலகங்களை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இங்கே 76 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 6029 ஆங்கில மொழி ஆய்வங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஓகேவா, அடுத்தது தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் யார்? இதுக்கான ஆன்சர் பொன்முடி. ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இவர் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. என்னென்னா, புதுசாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 10 கலை அறிவியல் கல்லூரிகள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, பாலிடெக்னிக் காலேஜில் புதிய பாடப்பிரிவுகள் சேர்க்க போகிறாங்க. அது என்னெல்லாம் அப்படின்னா, ஆடை வடிவமைப்பு, வேளாண்மை பொறியியல், இயந்திர மின்னணுவியல், இவ்வளோதான். அப்புறம் மதுரை அரசு பல வகை தொழில்நுட்ப கல்லூரியில் புரோட்டோசம் அப்படிங்கிற ஒரு பாடப்பிரிவு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதையும் சொல்லியிருக்காரு. ஓகேவா, அப்புறம் தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் யார்? இதுக்கான ஆன்சர் கே என் நேரு. அவன் ஃப்ரெண்ட்ஸ், இவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பன்னடக்கு வாகன நிறுத்துமிடத்தை வளர்ந்த நகரங்கள் எல்லாமே ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் யார்? இதுக்கான ஆன்சர் சேகர் பாபு. அவன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் பக்தர்கள் அதிகமாக வர ஒரு 550 கோயில்களை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே கட்டண சேவைகள் எல்லாத்தையுமே இணைய வழியில் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஆன்லைனில் தான் பே பண்ண முடியும் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஓகேவா, அடுத்தது பத்திரிகையாளர்களுக்கு மருத்துவ காப்பீடு அட்டை முகாம் எங்கு தொடங்கியது? இதுக்கான ஆன்சர் சென்னை. அவன் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன அப்படின்னு பார்ப்போம். நம்மளுடைய பட்ஜெட்லேயே அறிவிச்சிருந்தாங்க என்னென்னா, பத்திரிகையாளர்கள் வந்து எவ்வளோ தான் அதிகமாக சம்பாரித்தாலும் அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் சேர்த்து கவர்மெண்ட் வந்து மருத்துவ காப்பீடு அட்டை இனி கொடுக்க போகிறாங்க, அவங்களுக்கும் மருத்துவ காப்பீடு கவர் ஆகிற மாதிரி பண்ண போகிறாங்க. இப்போது இதுக்கான கேம்ப் வந்து சென்னையில் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அவங்க தமிழ்நாட்டில் இருக்க பத்திரிகையாளர்கள் எல்லாத்தையும் எல்லாரையும் வந்து இணைச்சிட்ருக்காங்க. இதில் யாராவது இணையணும், பத்திரிகையாளர் தான் அப்படின்னு யாராவது பத்திரிகையாளர்கள் வந்து இந்த காப்பீடு திட்டத்தில் இணையணும் அப்படின்னா, சென்னையில் இந்த கேம்ப் நடக்குதுல்ல, இந்த கேம்பில் தான் அவங்க அந்த கேம்பில் அவங்க போய் சேர்ந்து இணையலாம். ஓகேவா, அப்புறம் 2021 ஆண்டிற்கான ஞானபீட விருது வென்றவர் யார்? இதுக்கான ஆன்சர் நிலமணி பூக்கன். ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஞானபீடங்கிறது ரொம்பவே பெரிய ஒரு விருது. இதை நிலமணி பூக்கன் அப்படிங்கிற ஒருத்தர் வென்றிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஞானபீட விருது வந்து இப்போ கொடுத்தது 56வது ஞானபீட விருது. இது இலக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய விருது. ஓகேவா, இது இலக்கியம் சம்மந்தமான விருது. இவர் அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர். இதை பரிசு தொகை 11 லட்சம் ரூபா கொடுப்பாங்க. ஓகே, அப்புறம் லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா, இனிமேல் நம்ம வட்டாரத்து போக்குவரத்து அலுவலகங்களுக்கு போகாமல், அதாவது ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போகாமல் சில விஷயங்கள் நம்மளாகவே ஆன்லைனில் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்மளுடைய முதல்வர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, பழகுனர் ஓட்டுநர் உரிமம், அதாவது லேர்னிங் லைசன்ஸ் இருக்குல்ல, இதை நம்ம ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம், நம்ம வந்து ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போக வேண்டிய தேவையில்லை அப்படிங்க பண்ணிட்டாங்க. இரண்டாவது விஷயம் என்னென்னா, ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பித்தல், அதாவது டிரைவிங் லைசன்ஸை புதுப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ் போக வேண்டிய தேவையில்லை. அப்புறம் மூன்றாவது, ஓட்டுநர் உரிமத்தில் முகவரியை மாற்றுதல், அதாவது டிரைவிங் லைசன்ஸில் ஏதாவது அட்ரஸ் மாற்றணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ் போக வேண்டிய தேவை கிடையாது. எல்லாமே www.parivahan.government.in அப்படிங்கிற வெப்சைட்லேயே பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுக்கு கமெண்ட்ஸில் எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்குமே கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் ஞாபகமாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நன்றி.